பாருங்கள் சன் டிவியில். ரெண்டு ஜெனரேஷன் இல்லைங்க, நாலு ஜெனரேஷன் இல்லைங்க, அஞ்சு ஜெனரேஷன் சூப்பர் ஸ்டார் படம் ரசிக்கிறாங்க. ரஜினி சார் இஸ் எ ரெக்கார்ட் மேக்கர், நாட் எ ரெக்கார்ட் பிரேக்கர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் ஜெயிலர் திரைப்படத்தின் பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா வரும் ஞாயிறு மாலை 6 மணிக்கு உங்கள் சன் டிவியில் காண தவறாதீர்கள். இந்த ஐஸ்கிரீம் செம்ம டேஸ்டா இருக்கு கார்த்திகா, நான் இது வரைக்கும் இப்படி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டதே இல்ல. அதான் இங்க கூப்பிட்டேன். நீங்க பஸ் அம்மா மாட்டிக்கிட்டீங்க. மாட்டிக்கிட்டடா, என்ன சொல்றீங்க? அப்படியே உங்க பக்கத்துல கொஞ்சம் திரும்பி பாருங்க. அது எப்படி, அது எப்படி இந்த டேஸ்ட் புதுசா இருக்கா? ஏன் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நீங்க இதை சாப்பிட்டதே இல்லையா? ஏன் சொல்ல மாட்டீங்க? வீட்ல வைஃபை வெளியில கூட்டிட்டு போறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது. வெளியில இப்படி யார் யார் கூடவோ உட்கார்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டா பச்சை தண்ணி கூட டேஸ்டா தானே இருக்கும். ஏய் புர்ணி, நீ எப்படி இங்க? ஹலோ, இந்த கேள்வியை நான் கேட்கணும். ஆபீஸ் போறேன்னு கிளம்பின மனுஷன், இவங்களுக்காக நம்ம லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி அனுப்புவோம், இவரு எங்கயோ ஒரு பொண்ணு கூட உட்கார்ந்து கேஷுவலா ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு, இப்பதான் நானே டேஸ்ட் பண்றேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாராம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? உங்க பின்னாடி நான் எவ்வளவு நேரமா வந்துட்டு இருக்கேன்னு தெரியுமா? என்ன சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியல. ஒன்னும் புரியாத மாதிரி அப்படியே நடிக்காதீங்க. கூட்டிட்டு வந்தீங்க அதை இவங்க பாத்துட்டாங்க. விடுங்க. கார்த்திகா, கார்த்திகா விளையாடாதீங்க. புண்ணி, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நான் பென் டிரைவ வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதை வீட்டுல போயிட்டு எடுத்துட்டு வந்தேன். வர வழியில கார்த்திகாவை பார்த்தேன், வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு கூப்பிட்டாங்க, இங்க வந்து சாப்பிட்டு இருக்க, அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? இத பாருங்க, பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க பைக்ல போறத நான் பார்த்தேன், அதுவும் பின்னாடி ஒரு பொண்ணு உட்கார்ந்திருக்கிறதையும் நான் பார்த்தேன். நான் அதை பார்த்துட்டு தான் ஃபாலோ பண்ணியே வந்தேன். இங்க வந்து கேட்ட இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. நான் எதுக்காக இந்த நேரத்துல இங்க வந்து நிக்க போறேன்? எங்க போனீங்க? ஏய், அப்படிலாம் யாரும் இல்ல பூர்ணி. நீ என்ன சொல்ற? சும்மா விளையாடாதீங்க. நான் என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். நான் பார்க்காம சொல்றதுக்கு நான் என்ன பைத்தியக்காரியா? கொஞ்ச நாளாவே நீங்க பண்றது ஒண்ணும் சரியில்லை. வேலை பிஸி வேலை பிஸின்னு உங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடறதுக்கு மட்டும் டைம் இருக்கா? நான் ஏதாவது வெளியில போகணும்னு சொன்னா வேலை இருக்கு போறீங்கிறது, அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிடறதுக்கு மட்டும் உங்களுக்கு டைம் இருக்கா? இதுல உங்களுக்கு அசிஸ்டன்ட் வேற. ஐஸ்கிரீம் சாப்பிடுற வேலைக்கு தான் உங்களுக்கு அசிஸ்டன்ட் வச்சாங்களா? நீங்க கொஞ்ச நாளாவே பிஸி பிஸின்னு சுத்திக்கிட்டு இருக்கறதே, இவ கூட இப்படி ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்கு தானே இப்பதான் தெரியுது. பென் டிரைவ் எடுக்க இவர் வீட்டுக்கு வந்தாராம், வழியில இப்படி உட்கார்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காராம். யார்கிட்ட கதை விடுறீங்க? நான் என்ன சின்ன குழந்தைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஐஸ்கிரீம் சாப்பிட மட்டும்தான் போனீங்களா, இல்ல வேற எங்கேயாவது போனீங்களா?
புண்ணி இது மாதிரிலாம் தப்பா பேசாத, சொன்னா புரிஞ்சுக்க. நான் வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன். நீ வேணா வீட்டுல செவந்தி அண்ணி இருக்காங்கல்ல, அவங்கள கேளு. நான் வீட்டுக்கு வந்து பென்ட்ரைவ் எடுத்துட்டு வந்தனா இல்லையான்னு கேளு. நான் ஏன் அவகிட்ட எல்லாம் போய் கேட்கணும்? அண்ணியும் மச்சனனும் ஒண்ணு சேர்ந்து போய் சொல்லுவீங்க, அதுக்கு நான் தான் ஆளா? பூர்ணிமா சொன்னா கேளு. நான் ஆபீஸ் போயிட்டு வந்து உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏ அடுத்த ரவுண்ட் இவ்வளவு எங்கேயாவது கூட்டிட்டு போலான்னு பிளான் வச்சிருக்கீங்களா? உங்க ஆபீஸ் வேலை அதானே? எனக்கும் கொஞ்சம்